நீ வாங்க வாங்க என்ற அழைப்பு இருக்கே, அத்தனை மகிழ்ச்சியான அழைப்பு. அதை சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் நம்முடைய முனைவர் குரு ஞானாம்பிகா அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா நீ கொடுக்கறத நாங்க ஒழுங்கா வச்சு அளந்து பார்த்து சேர்த்து எதையும் சிதறாம உனக்கு ஊருக்குள்ள ஒரு பேர் வாங்கி கொடுத்தா நீ பேரை பூரா வாங்குற சரி, நாங்க அதை ஒண்ணுக்கு சொல்லல, ஆனா மேடை போட்டு ஆலயம் கூட்டிட்டு வந்து எங்களுக்கு வெற்றியை தேடி கொடு அப்படின்னு கூப்பிடுறாளா நீ, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுவோம் அப்படின்னு மேடைக்கு வந்துட்டாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம பிள்ளைங்க பேசாதுங்க, வீட்டில கதவுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க, வாங்க அப்படின்னு போயிடுவாங்க. இப்ப அப்படியா இருக்கு, மேடையேறி பேசுறாங்க. அதனால ஞானாம்பிகா சொல்றாங்க, பெண்களுடைய பொறுப்புறதாயா குடும்பமே நடக்குது, இந்த நாட்டில் பக்தியே ஓடுதுன்றாங்க. அவரோட சேர்ந்து இருக்காங்க கவிதா கவிஞர் கவிதா ஜமகர். ஆமா அந்த இருக்காங்களா கவிதா ஜமகர், அவங்க என்ன ரெண்டு மூணு வருஷத்துல அமெரிக்காவுக்கு போறாங்க, அமெரிக்காவுக்கு அழைப்பு. அவங்கள கூப்பிடுறாங்க, ஏன் பேசுறாங்க. அதனால அந்த ஊர்ல கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சம்பாதிக்கிறோம்ன்றத விட்டுருங்க, நாங்கள் தான் சம்பாதிக்கிறோம். வீட்டுக்குள்ள இருந்தாலுமே நாங்கள் சம்பாதிக்கிறோம். அதில் நகரத்தார் பெண்கள் சம்பாதிப்பதை சொல்ல வேண்டாம், எத்தனை தொழில்கள் வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள. ஆனால் நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம், பொறுப்பா இருக்கிறோம். அந்த கடைசிக்காக பாருங்க, முனைவர் ரேவதி சுப்பலட்சுமி அவங்க கல்லூரியில துணை முனைவர் முதல்வர். அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டுக்காரர் அந்த காலத்தில் புரியதான் நிற்பார் கும்பிட்டுக்கிட்டே, ஏன் கொண்டு வராங்கல்ல அந்த மாதிரி சம்பாதிச்சு பொறுப்பாக நடத்துகிற ஆட்கள் நாங்கள் தான்றாங்க. ஏன்னா நகரத்தாரில் பெண்களும் நிறையா வந்து உட்கார்ந்துருக்காங்க, ஆனால் அமைதியாக இருப்பாங்க. ஆண்கள் கைதட்டுற ஆட்கள்லாம் அங்கிட்ட அங்கிட்ட இருக்கு. நம்ம நாகப்பன் ஏற்கனவே கொஞ்சம் கைதட்டி கைதட்டுகின்றார், தேவைப்படுகிற போது தானே கைதட்டுவாங்க. அதனால இப்போ உங்களுடைய உற்சாகத்தோடு கூட பெரிய தாய் அருள்மிகு புன்னலகி அம்மனுடைய துணையோடு கூட நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நீங்கள் உற்சாகம் தர வேண்டும் என்று சொல்லி இப்போது பக்தியிலும் குடும்ப வாழ்விலும் வெற்றி பெற துணை புரிவது ஆண்களின் உழைப்பே என்ற அணி தொடங்குகிறது. தம்பி பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் தன்னுடைய அணியை தொடங்குகிறார்.